தாடி ஆரோக்கியத்தின் அடையாளம். இன்னைக்கு இந்த வாய்ப்பு மட்டும் இல்ல சார், இன்னைக்கு என் குடும்பம் நல்லா இருக்கு. ரெண்டா டைம் நான் பாக்கும்போது சார் வந்து பார்த்து இந்த ஆபீஸ்ல நீ நோட் யூஸ் பண்ணிட்டு ஆமா சார் மேல கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க. காரணம் இந்த பேண்டோட ரொம்ப வஸ்டா இருந்துச்சு. இந்த இடம் ரெண்டு மட்டும் கலர் பெரிய அணு அதிசயம் இது உண்மையா. அது எப்படி பண்ணனா இந்த இடுப்பு நோவு இருக்கும்போது சாப்பிடறதே ரொம்ப கஷ்டம் குடிக்கிறதுக்கு. இதை அப்ளை பண்ண முடியாது, என்னால அந்த அளவுக்கு பீங்க இருக்கும். பட் இருந்தாலும் என் மிஸ்ஸஸ் சொல்லிட்டு லைட்டா போய் அப்ளை பண்ணியிருந்தேன். வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் தான் சார் அப்ளை பண்ணுவேன். இன்னைக்கு 90% அந்த கலர் எங்க போச்சு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்போனா 27 வருஷமா அலர்ஜியில் இருந்தேன் சார். கோட் எஃபெக்ட் இந்த மெட்ராஸ் தண்ணி குடிச்சாலோ இல்லை வேற எந்த தண்ணி குடிச்சாலோ ரன்னிங் நோஸ் வந்துடும், தும்பல் கண்டினியூ வரும். இந்த மாதிரி மீட்டிங்கில் பேசவும் முடியாது. உடனே பாக்கெட் இன்னர் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு ஒரு டாப்ஸ் போட்டு வந்து மீட்டிங்கில் பேசுவேன். அந்த மாதிரி இந்த ஒரு நிலைமையில் இந்த நோனி இந்த பெயின் கேக் எடுக்கும் போது எனக்கு இருவும் சளியெல்லாம் வெளியே வருப்பா. உடனே வேலை எனக்கு ஃபோன் அடிச்சா என் நல்லது உங்களுக்கு கெட்டு விட்டேப்பா, என்ன உள்ளுக்கு தான் வெளியே வருது அப்படின்னு. அவரு என்னாரு, என்ன தலைவா உள்ளுக்கு தினம் கோட்டை வருது உனக்கு, உன் நோயில நல்லா இருக்குது அப்படின்னாரு. இன்னைக்கு அது எங்க போச்சு தெரியல சார். ஒரு மாசத்துக்கு ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணி கூட ஒரு நிலைமை இருந்தவன் இன்னைக்கு ஒரு 1800 ரூபாய் ஒரு பாட்டு எனக்காக யாராவது ஒருத்தருக்கு ஃப்ரீயா கொடுன்ற ஒரு எண்ணம் வருது. என்னுடைய பேரு ஹென்றி, கரூர் மாவட்டத்துல இருந்து வர்றேன். மூன்று வருடங்களுக்கு முன்னாடி கடுமையான ஜுரம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன் ஒரு மந்த்து. ஆனால் வந்து ஜுரம் கம்மியாகலை. என்ன ரீசன் அப்போ டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க, அந்த டைம் பார்த்தா அந்த உடம்புல இருக்க ரத்த வெள்ளை அணுக்கள் வந்து பிலோ 1000க்கு வந்துச்சு. அதாவது 1000க்கும் குறைவா, நார்மலாக வந்து 4000 to 6000 வரைக்கும் இருக்கணும். எனக்கு வந்து 1000 கீழே வந்தனால வந்து ஃபீவர் சுத்தமாக குறையல. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு மாசமா அதாவது ஹெவி ஆன்டிபயோட்டிக் தான் ஏறி ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருந்தது. இந்த நரம்பு எல்லாமே ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. அந்த ட்ரிப்ஸ் ஏறி நரம்பெல்லாம் கருப்பாயிருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஃபீவரை மட்டும் கம்மி பண்ணாங்க, பட் ஸ்டெமினா சுத்தமாக இல்லை. இது எங்களால் ஒன்றும் முடியாதப்ப நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிடுங்க அப்படின்ட்டாங்க. ஏறக்குறைய ஒரு 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணோம், பட் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இப்படி 2 ஸ்டெப் எடுத்து வச்சா மூச்சு வாங்கும், கையில் இருக்க முடியெல்லாம் கொட்டும், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சித்தா ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அவர் என்ன சொன்னார், செக் பண்ணி பார்த்துட்டு லிவர் ப்ராப்ளம்ப்பா, நீ வந்து ஒரு 15 நாள் மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் 15 நாள் எடுத்தேன், சரியாச்சு. மறுபடியும் அந்த டேப்லெட் எடுக்கலை, மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பி போனேன். சரி நீங்கள் அடுத்து ஒன்று 6 மாதம் எடுக்கணும், 1 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. உடம்பு ஓவர வெயிட் போட ஆரம்பிச்சிருச்சு. 55 கிலோலேருந்து 76 கிலோ வரைக்கும் உடம்பு ஏறிடுச்சு. என்னால் வந்து மாத்திரை இல்லாத எடுக்க முடியல, அதாவது சித்தா ட்ரீட்மெண்ட் இல்லாத. அதுக்கப்புறம் அன்புகன் சார் தான் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சார் நோனியை. அது சாப்பிட ஆரம்பிச்சுலேருந்து இப்போ அந்த மாத்திரை எதுவுமே எடுக்கிறதில்ல. அது உடம்புல ஸ்டெமினாவும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நல்லா தூக்கம் வருது. அதுக்கு முன்னாடி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தது, இப்போ அதுவும் இல்லை. 2 எய்ட்ஸ் பேஷண்ட்டு கொடுத்துட்ருக்கேன், அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் ஒரு கேலை வந்து திண்டுக்கல்ல பார்த்தேன். அவங்களுக்கு எப்படின்னா வந்து 25 வயசு ஆகுது. இப்போ ஒரு 5 வருஷம் வந்து என்ன ரீசன் தெரியல, இந்த ஜாயிண்ட் ஜாயிண்ட்டுக்கு வீங்க ஆரம்பிச்சு. வீங்க ஆரம்பிச்சு பயங்கர பெயின், உட்காந்தா நிற்க முடியாது, நிற்காந்தா நின்னா உட்கார முடியாது, அந்த மாதிரி பிரச்சனை. இப்போ அவங்களுக்கு அந்த ஜூஸை கொடுத்துட்டு இருக்கேன், அவங்களுக்கு இப்போ நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து காலில் ஆணி இருந்தது, அவங்களால நடக்க முடியாது. இப்போ 2 பாட்டில் குடிச்சு முடியறதுக்குள்ள அந்த ஆணி மறைஞ்சே கேட்டேன், இப்போ நல்லா நடந்துட்டு இருக்காங்க. எனது பெயர் ஸ்டீஃபன் கிறிஸ்டோஃபர், நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வரேன். நான் ஒரு தாவரவியல் ஆசிரியராக பணி புரிந்து கொண்டிருக்கிறேன். நான் அதிக நாளில் அந்த நோனியை சாப்பிடல, கடந்த 1 மாதமாக சாப்பிட்டு வரேன். எனக்கு நான் இந்த நோனி சாப்பிட்டதுலேருந்து எனக்கு ஒரு 3 பிரச்சனை வந்து கிளியர் ஆகிருக்கு. ஒன்று, எனது எடை வந்து 58 கிலோ இருந்துச்சு. 58 கிலோ இருந்துச்சு. இப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நான் போன மாதம் 13ஆம் தேதி தான் அந்த நோனியை சாப்பிட ஆரம்பித்தேன். இன்னும் அந்த 1 மாதம் கூட ஒன்றும் முடியல. ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து எனக்கு ஒரு 3 to 4 கிலோ வரையிலும் என்னுடைய எடை குறைஞ்சிருக்கு. ரெண்டாவது, எனக்கு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக ஒரு சில காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த பக்கம் ஃபுல்லாக தாவ வலிக்கும், இந்த சைடு வலிக்கும், இந்த சைடு வலிக்கும். நான் என்ன பண்ணணும், என்னுடைய சாப்பாட்டு பையில் இந்த அயோடெக்ஸ் இல்லைன்னா அந்த அமிர்தாஞ்சன் வந்து வச்சுட்டே இருப்பேன். ஸோ தூக்கம் வர மாதிரி இருக்கும், அந்த தூக்கத்தை குறைக்கிறதுக்காக அந்த எரிச்சல் இருந்துச்சுன்னா தூக்கம் வராது இல்லைங்களா, அதனால் அந்த தைலத்தை தடவிக்குவேன்.
ஆனா பட் இந்த 13 இல்ல 15 நாளுக்குள்ள